ரொம்பவும் வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியல் சிந்தனை தான் நான் பார்க்குறேன். இதை இந்த மாதிரி ஒரு மட்டமான ஈன செயலை பிஜேபி செய்கிறது வந்து நல்லதில்லை. நிறைய ஆறு கிளைகளை கொண்டது அந்த மதம், அதெல்லாம் சேர்ந்து தான் அது இந்து மதம். மாட்டுக்கறி சாப்பிட்றவனும் இந்து தான், பன்னிக்கறி சாப்பிட்றவங்க கூட இந்து தான். இந்து கடவுள் இந்து கடவுள்னு சொல்கிறது ரொம்ப கேவலமானது. ஏன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. திருப்பர் கூட்டம் வந்து கடவுள் இல்லைன்ற மறுப்பாளர்கள், தெய்வம் இல்லைன்ற மறுப்பாளர்கள் அவங்க என்ன வேணால் பேசியிருப்பாங்க, அது அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. நான் ஒருத்தரை அழிக்கிறதுக்காக வேண்டி என்னை அசிங்கப்படுத்திக்க முடியாது. நான் என்னை கொலியுதுன்றதுக்காக முருகர் என்றவர் வந்து தமிழ் குடும்ப நல்லுறவுக்கு எல்லாரும் ஒருங்கிணைத்துக்கு செய்யப்பட்ட தெய்வம். தமிழர்களை இனவாரியாக பிரிக்கிறதுக்கு, தமிழர்களை ஜாதியிலிருந்து ஜாதியை திரும்ப ஜாதிய உணர்வுகளை ஊட்டுறதுக்கு, ஊரெல்லாம் போய் வேல் தூக்கின்னு போகிறதுக்கு பதில் பாம்பு பூச்சின்னு தூக்கின்னு போக வேண்டியது பால் பாம்பு யாத்திரை அப்படின்னு, இல்லை மயில் யாத்திரை அப்படின்னு செய்யலாம்ல. பிச்சையை தட்சணை அப்படின்னு சொல்லி வாங்கி வாழ்கிறதுக்கு, வாழ வழி இல்லாத சில அடிமுட்டாள்கள், அடி வருடிகள். முருகனுக்கு கும்பிட்றேன்னா நீட்டாக உங்கள் வீட்டிலேருந்து நீட்டாக அங்கே யாத்திரை போக வேண்டியது தானே. அதுக்கே பேன் இருக்கோடியெல்லாம் கட்டு நெட்லெலாம் போய். தமிழக அரசு வேல் யாத்திரைக்கு தடையை விதித்தது. பாஜக வேல் யாத்திரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வேல் யாத்திரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நான் வந்து மதம் கடந்து சிந்திக்கிற ஒரு மனிதன், மதம் மறப்போம் என்று தான் என்னுடைய முதல் ஏர்போன் மெசேஜே. அப்படி தான் எனது, அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நம்ம வந்து இந்த பொது உலகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் போது, தமிழகத்தில் ஒரு தமிழ் படித்தவன் இல்லை தமிழ் மாணவன் அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவங்க இந்த மாதிரி பண்ணுற கூத்தெல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ரொம்பவும் வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியல் சிந்தனை தான் நான் பார்க்குறேன். இதை இந்த மாதிரி ஒரு மட்டமான ஈன செயலை பிஜேபி செய்கிறது வந்து நல்லதில்லை. கடவுளின் பேரில் அல்லது புனிதமான ஒரு ஸ்தலங்களுக்கு போகிறது புனித யாத்திரையாக தான் நம்ம வந்து பார்த்துனுக்குறோம். அப்படி தான் செஞ்சுனுக்குறாங்க காலகாலமாக. அது மடத்தனமாக செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட மனிதர்கள் வந்து அதை புனிதமாக தான் நினச்சி செஞ்சுனுக்குறாங்க. ஒரு முருகனுக்கு காவடி எடுக்கிறதுன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா விரதம் வந்து அதுக்காக வந்து நிறைய மெனக்கெட்டு தான் செய்வாங்க. அது ஒரு பெரிய சடங்காக வச்சுருப்பான். வாழ்நாளில் அது ஒரு எல்லையாகவும் இருக்கும். வேல் குத்தி காவடி தூக்கின்னு போகிறது இல்லை இது பண்ணுறதெல்லாம். இவங்க வந்து இதெல்லாம் வந்து மதம் சார்ந்த ஒரு சிந்தனைக்கு சும்மனா மத உணர்வுகளை தூண்டுற மாதிரி மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி நாடகமாக பண்ணுறாங்க. பக்தி நாடகமாக மாறிப்போச்சு. வேலை தூக்கின்னு செருப்பு போட்டுன்னு மாஸ்க் போட்டு ஊரெல்லாம் சுற்றின்னு வந்து நான் வந்து வேல் யாத்திரை பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான ஈனச்செயல். இந்த அரசியல் காலத்தில் ரொம்ப கேவலமான ஒரு சிந்தனையோடு செய்கிறது தான் நான் பார்க்குறேன். இன்னும் விட்டால் இன்னும் மாதிரிலாம் வேறு மாதிரிலாம் கூட ஆவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இவங்களை இப்படியே போயினேந்தோம்னாக்கா மக்களை வந்து வேறு மாதிரி திசை திருப்புவாங்க. இதில் வந்து இந்து வெறியன் கிறிஸ்துவ வெறியன் அந்த மாதிரிலாம் மதங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் சொல்லி இந்து மக்களோட ஓட்டுங்களை வாங்கலான்றதுக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் பேசினதுக்கு நல்லது இல்லை. இறை வழிபாடு அல்லது பக்தி நெறின்றது ஒரு புனிதமானது. அது ரொம்ப புனிதமாகவும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் ரொம்ப காலமாக செஞ்சுன்னு வராங்க மக்கள். இதை வந்து கேவலப்படுத்துகிறாங்க. இந்துவை வந்து சின்ன வட்டத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் அடைச்சிட முடியாது. சின்னதாக ஒரு இந்து இது தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆறு கிளைகளை கொண்டது அந்த மதம், அதெல்லாம் சேர்ந்து தான் அது இந்து மதம். மாட்டுக்கறி சாப்பிட்றவனும் இந்து தான், பன்னிக்கறி சாப்பிட்றவங்க கூட இந்து தான். கிறிஸ்துவ இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்லாம் பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி சாப்பிட மாட்டான். இங்கே வந்து புனிதமானவங்கன்னு சொல்லிக்கிறவங்க தான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்து இல்லைன்னு சொல்ல முடியாது மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள, மாட்டுக்கறியும் சாப்பிட்டு வைப்பாங்க. ஸோ எல்லா தரப்பட்ட மனிதர்களுமே இங்கே இந்து தான். இது வேல் மட்டும் பெருசாகி நான் வந்து முருகனுக்கு ரகத்துனா முருகர் தமிழ் கடவுள்னு சொல்லிட்ட உடனே இந்த தமிழக மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இவங்க வேல் யாத்திரைன்ற பேரில் நல்லா செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு நாடக பாவம் தான் அது. உண்மையிலே அதில் வந்து பக்தியோ கருணையோ அதெல்லாம் சொல்ல முடியாது. பொதுவாக தெய்வீகம்ன்றது வந்து ரொம்ப விசேஷமானது. மனித உணர்வுகளில் மேம்பட்ட உணர்வு அது. கருணையோடவும் உண்மையோடவும் பக்தியோடவும் தான் அதை அணுகுவான். மடத்தனமாக இருந்தாலும் ஆனால் அது ஒவ்வொருத்தருமே அதை வழிபாடு செய்யும்போது அவ்வளோ பக்தியோடு தான் செய்வாங்க. நான் வந்து அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். முருகருக்காக விரதம் இருந்து சாப்பாட்டு ஒழுக்கங்கள்லாம் வேறு மாதிரி இருந்து செருப்படாமல் ஒரு 40 நாள் 30 நாள் அதுக்குன்னு ஒரு கலர் வேஷ்டி ஒன்று கட்டி அப்படிலாம் இருந்துட்டு தான் அந்த வேள்விக்கெல்லாம் அந்த வேல்லாம் தூக்குறது காவடி தூக்குறதுலாம் செய்வாங்க. இவங்க அரசியல்வாதிகளாம் வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு இஷ்டத்துக்கு இவங்க பாட்டு இவங்க துண்டை கட்சி துண்டை போட்டுக்கின்னு தாமரை சின்னத்தை கையில் வச்சுக்கின்னு கூட வந்து வேலை வச்சுக்கிறது நல்லதில்லை. வேணும்னா தாமரையெல்லாம் இல்லாமல் பண்ணின்னு போகலாம். நாங்கள் எந்த அந்த மாதிரி கட்சியெல்லாம் சாராமல் தனியாக ஒருத்தர் செஞ்சால் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக பாராட்ட வேண்டிய விஷயமா கூட இருக்கலாம். அப்போ கூட இந்த மாதிரி ஈனத்தனமாக இங்கே போய் அங்கே போய் ஆரம்பிக்கிறேன் இந்த பண்ணுறேன்னு கூட்டம்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம்
இல்லை. இது வந்து ஏதோ ஒரு அரசியல் பிரமுகருக்கு ஜெய சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை, முருகருக்கு வந்து அரோகரா சொல்கிற விஷயம். முருகர் அரோகரான்னு சொல்லும்போது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறது, அது ரொம்ப விசேஷமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள முருகா அப்படின்னு சொல்லும்போதே உள்ளம் உருகும். எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள்லாம் கீழே உட்காரும்போது முருகா, எழுந்துக்கும்போது முருகா, மலம் கழிக்கும்போது கூட முக்கும்போது கூட முருகான்னு முக்குவாங்க. அந்தளவுக்கு முருகன் மேலே அவ்வளோ நெறி, அவ்வளோ வெறியான். அவங்க கூட இந்த மாதிரி ஈன செயலாம் செய்ய மாட்டாங்க, வேலை எடுத்து சுற்றின்னு வரேன். ஏன்னா அது புனிதம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்து மதத்தோட புனிதத்தன்மையை கெடுக்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் ஓட்டு வேணுன்றதுக்காக வேண்டி. இவங்களுக்கு வந்து ஓட்டு அரசியல் தான் இப்போ நடந்துருக்குது. இது வெறுப்பு பிரச்சாரமாக வர செஞ்சுனுக்கிறான். இன்னொரு மத மனிதர்களுக்கு உணர்வுகளை தூண்டுறதுக்காக வேண்டி வெறுப்பு ஏற்றினுக்கிறான். இது தமிழக அரசு சொல்லுது, கொரோனா பீரியடு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமூக இடைவெளியை பண்ண முடியாது ஒரு பக்கம், ஒரு காரணம். மத அரசியலை நாங்கள் வந்து ஒத்துக்கிறது இல்லைன்ற மாதிரி ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கும். எடப்பாடிக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்தது பெரிய விஷயம், அவருக்கு வந்துடுது, அவர் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறார் போது அதை பாராட்டணும். தடை செய்யப்பட்டதை இதை ஒத்துழைச்சு சரிங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போது அது வந்து பக்தியோட செயலை ஒன்றுங்க, அரசியலுக்காக தான் செஞ்சுருக்கிறாங்க. மக்கள் புரிஞ்சுன்னு தெளிவாயிடணும். தேவையில்லாமல் அவங்க பின்னாடி போயிட்டு போகிறது நல்லதில்லை. யாரோ ஒருவர் அரசியல் ஆதாயம் தேர்றதுக்காக வேண்டி செய்யப்படுற ஒரு கேவலமான, எப்படி சொல்கிறது, இதை வார்த்தைகள் இல்லை அசிங்கப்படுத்துறதுக்கு. கருப்பர் கூட்டம் முருகனை இழிவுபடுத்தியதால்தான் பாஜக இதனை கையில் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதை எதுக்கு நீங்கள் ஈனத்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லணும்? இப்போ நீங்கள் ஈனத்தனமான அரசியல் இல்லை, புனிதமானது அரசியலாகவே வச்சுக்குவோம். முருகனை வந்து காப்பாற்றணும், முருகன் இருந்து ஒரு புனிதமான தெய்வம் எங்களுடைய அப்படின்னு சொல்லணும். முதல்ல முருகன் வந்து தெய்வம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். கடவுள் இல்லை, இந்து கடவுள் கிடையாது, இந்து தெய்வம். கடவுள் ஒன்று தான், தெய்வம் நிறைய. முதல்ல அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இந்து கடவுள், இந்து கடவுள்னு சொல்கிறது ரொம்ப கேவலமானது. ஏன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் அப்படி தான் பேசிக்கிறாங்க. கடத்து உள்ள இருக்கிறதுனால அது பேர் கடவுள். அது எல்லா கடத்துகளும் இருக்கும், கடவுள்னா ஒன்று, அது நிறையெல்லாம் இல்லை, இருக்கிறதெல்லாம் தெய்வம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமே நிறைய பேர் அரசியல் மேடைகளுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முருகர் என்பவர் வந்து ஒரு தெய்வம், அதாவது வாழ்ந்த ஒரு விசேஷமான மனிதன். ஔவையாருக்கு நக்கீரனுக்கெல்லாம் வந்து குருவாக இருந்துருக்கார். நக்கீரர் தான் அதை வந்து ஆற்றுப்படுத்துகிறார். முருக ஆற்றுப்படையில் அவர் தான் ஆற்றுப்படுத்தியிருக்கிறார். நக்கீரர் யார் அப்படின்னாக்கா, கழுத்தாறுத்து கறி சாப்பிட்டு இருந்த மனுஷன். கழுத்தாறுக்கு தொழிலை வச்சுக்கிறாரு. பங்கம் படவு ரெண்டு கால் பரப்பி சங்கதனை கீரனை கீரன் நிற்கிறோம் அப்படின்னா, காலை பரப்பி கட்டி விட்டு மாடாக இருக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிறான். இந்த வேலை செஞ்சுக்கிற நீ வந்து என்ன வந்து பேசத்தான்னு கேட்குறது இறைனார் என்ற ஒரு புலவன் தான் பேசுகிறான், கடவுள் வந்தெல்லாம் பேசலை. அப்போது தெய்வம் வேறு, கடவுள் வேறு. முருகன் என்பது வந்து ஒரு தெய்வம், விசேஷமான மனிதன். தமிழ் மனிதர்களுக்கெல்லாம் வந்து, அதாவது ஔவையாருக்கு, நக்கீரனுக்கு, அந்த நூல் எழுத நூல்கெல்லாம் ஆதாரமாக இருந்திருக்கப்பட்ட ஒரு தெய்வம். அவர் தான் குருவாக இருந்து எல்லாருக்கும் செயல்படுகிறாரு. அவர் வந்து குருன்னே சொல்லுவாங்க, குரு பூஜைனே சொல்லுவாங்க. முருகருக்கு வந்து வழிபாடு செய்த குரு பூஜைனே சொல்லுவாங்க. அவர் குருவாக ஏற்றப்பட்டு பின்னாடி அவர் தெய்வமாக்கி கோயில் கட்டி அவரை வந்து வழிபாடு தெய்வமாக மாற்றுறாங்க. ஸோ வழிபாடு தெய்வம் அது, அது வந்து கடவுள் இல்லை. கருப்பர் கூட்டத்தை வந்து இதில் கூட சேர்க்க முடியாது. மடத்தனமாக நிறைய பேர் நிறைய பேசின்னு இருப்பாங்க அர்த்தம் புரியாமல். அவங்க வந்து கருப்பர் கூட்டம் வந்து கடவுள் இல்லைன்ற மறுப்பாளர்கள், தெய்வம் இல்லைன்ற மறுப்பாளர்கள், அவங்க என்ன வேணால் பேசினிருப்பாங்க, அது அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. நான் அப்படி இல்லை, புனிதமானவன், கடவுள் நான் நேசிக்கிறேன், உண்மையிலேயே கடவுள் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதை தேடி கண்டுபிடிச்சு அது எங்கிறதுன்னு பார்த்துக்கணும். அதுக்கு மதத்துக்கு எந்த விதத்தில் வந்து சம்மந்தப்படுத்துறதோ, அதை வந்து கூட்டுவதோ செய்கிறதோ தப்பு. நான் ஒருத்தரை அழிக்கிறதுக்காக வேண்டி என்னை அசிங்கப்படுத்திக்க முடியாது. நான் என்னை கொலிதுன்றதுக்காக நான் கொலிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த மாதிரி தான் சிந்தனை வரணுமே தவிர, நாய் கொலிது நானும் கொலிப்பேன் அப்படின்லாம் போகிறது ரொம்ப அசிங்கம், அப்படி கிடையாது. இது வந்து புனிதமாக நீங்கள் சொல்மானா போய் போய் சொல்கிறீங்க. புனிதம் முருகன், முருகனுடைய விசேஷம் பெருசு அப்படின்னு சொன்னால், கந்தசஷ்டி கவசத்தை அந்த புக்கை வந்து எல்லாருக்கும் இலவசமாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம், அந்த பாட்டை எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதுக்கான ஆழமான பொருள் சொல்லக்கூடிய, விளக்கம் சொல்லக்கூடிய பெரியவங்க என்ன மாதிரி ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இதுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த விளக்கத்தை எல்லாத்துக்கும் பரப்பலாம், சொல்லலாம். என்னடா இது, கடவுள் என்ற பேரில் அடிச்சுக்கிறானுங்க. உலகத்தில் நடந்த அத்தனை வன்முறைகளுக்கும் கடவுள் தான் காரணமாக இருந்திருக்குது. தெய்வ வழிபாடும் மத மத சடங்குகளுக்காக தான் ஒத்தனை ஒத்தனை அடிச்சுனு சண்டை போட்டுனுக்கிறான். ஏன்னா இவங்க தெளிந்த சிந்தனைக்கு முடிவுக்கு வரவே இல்லை. என்ன அரசியல் ஆதாயம் செய்யறதுக்காக வேண்டி அப்பாவி மக்களை வந்து நீங்கள் பழி வாங்க வேணாம், நல்லதில்லை. பாவம் அழகழிக்கப்படுவாங்க. நீங்கள் முருக வழிபாடு சொன்னுக்கிறீங்க, அப்போ வைஷ்ணவெல்லாம் என்ன பண்ணுவான், பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவான், நாம வச்சு தூச்சி நிற்பீங்களா என்ன? முதல்ல இந்து மதத்தை காப்பாற்றுன்ற பேரில் உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்க வேணாம். அது உங்களுக்கு பெரிய பிஜேபிக்கு நான் சொல்கிறேன், அது ஒரு பின்னடைவாக உங்களுக்கு மாறிடும், உங்கள் மேலே இருக்கிற அபிப்பிராயம் குறைஞ்சிரும், நல்லதில்லை. முருகனை இந்து கடவுள் அப்படின்னு ஒரு சாராரும், மற்றொரு தரப்பினர் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நல்லா கேட்டிங்கன்னா, இந்து மதம் கிளை மதம் ஆறு கிளைகளோடு உள்ளது. கௌமாரம், சௌமாரம், சாக்தம், கணபாத்தியம் அப்படின்ட்டு. கௌமாரம் என்றது முருகனை வழிபடுற தெய்வமாகிச்சு, அதாவது குரு வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. எனக்கு யார் என்னை விசேஷமானவனோ, எனக்கு உண்மையை புரிய வச்சானோ, அவனை நான் தெய்வமாக மாற்றி கும்பிட்டு நிற்பேன். அந்த அந்த நிலையில் முருகர் அப்படின்ற ஒரு தனி ட்ராக், அது வந்து நீங்கள் இந்து மதம்னு நீங்கள் இப்போ எல்லாம் சேர்த்துக்கணும்.
எல்லாரையும் அதாவது இந்து மதம்னு வரையறையே எப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்து சமவெளியத்தில் அதாவது கிறிஸ்தவர்கள் பாஸ்தி முஸ்லீம்களை தவிர்த்த மற்ற அத்தனை இந்தியர்களும் ஏனையா அத்தனை இந்தியர்களும் இந்துக்கள். நீங்கள் இந்துக்கள்னால் சொன்னியா நாமம்பரவர் இந்து பட்டடிக்கிறவர் இந்து இல்லை கடவுள் இல்லைன்றவர் கூட இந்து தான். இங்கே பொறுத்த வரைக்கும் கடவுள் மறுப்பாளரும் இந்து மதம் தான் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. நான் வந்து கடவுள்லாம் ஒத்துக்கல, ஆனால் நான் இந்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மதம் அது. நீங்கள் மதம்னு சொல்லும்போது இந்து மதத்தை நீங்கள் இப்போ கிறிஸ்துவ மதத்து மாதிரியோ ஒரு முஸ்லீம் மதத்தை மாதிரி சின்னதாக பார்க்க முடியாது. ரொம்ப அதுக்கு ஒரு வரலாறோ பெருசாக இங்கேருந்து ஆரம்பித்ததோ இவரால் தோற்றுவிக்கப்பட்டதோ இந்த மதம் கிடையாது. பலர் அதில் வேலை செஞ்சுக்கிறாங்க. அதில் முருகரும் ஒன்று. முருக வழிபாடுன்றது ஒரு தனி தமிழர்களுக்கான ஒரு தனி தெய்வம். சைவ சித்தாந்தத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு அந்த வள்ளி தெய்வான்ன்ற அதாவது உயர் ஜாதி மட்டமான ஜாதியெல்லாம் இல்லாமல் அந்த ரெண்டு பேருமே ஒன்று ஒருங்கிணைக்கிறவரா இஷ்டமாக இருக்கிறவரா இஷ்ட தெய்வமாக கும்பிட்டு இருக்கிறாங்க. முருகர்ன்றது வந்து தமிழர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். இப்போ மாடனை சூடனை அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடுன்னு சின்ன சின்னதாக கன்னிமார சாமி இந்த மாதிரிலாம் நிறைய சாமிங்க இருக்குதுங்க. அதில் கொஞ்சம் விசேஷமாக முருகருக்கு மட்டும் ஆறு படை பண்ணி ஆறு படைக்கும் அர்த்தம் இது உள்ள நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற ஆறு தலத்தங்களை வச்சு தான் அந்த ஆறு படையெல்லாம் சொல்லி ஒரு ஒரு நிலைப்பாட்டிலையும் வச்சு தான் அப்படி தான் இவங்க முருகரை வந்து வழிபடுறாங்க. குன்றுதோறும் குமரன் இருப்பார். எல்லா குன்றுகளுக்கும் மேலே மலையேறி வர்றது நல்ல விஷயம், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு சொல்லி அதுக்காக அங்கே போய் கோயிலை கட்டி அங்கே போய் வழிபாடு செஞ்சு அங்கே தேவையான மருந்தெல்லாம் செஞ்சுட்டு இப்போ நவபாசனத்தில் தான் வந்து முருகரை செய்யப்பட்டுருக்கிற அதை சுரண்டி எடுத்துட்டாங்களாம் சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி முருக வழிபாடுன்ற பேரில் அதாவது குரு பூஜையில் இந்த மக்கள் உயர்த்துக்காக வேண்டி சிறப்பான அம்சங்களெல்லாம் உள்ள தொகுத்து வச்சு முருகர் முருகர் சார்ந்த விஷயங்களெல்லாம் நிறைய செஞ்சு மனிதகுல மேம்பாட்டுக்காக செய்யப்பட்டது. அதை மதம் வந்து நாளடைவில் இந்து மதம் வளரும்போது அதையும் உள்ளே சேர்த்துச்சு. இப்போ சிவனை வழிபறியா உள்ளோ, பெருமாளை வழிபறியா உள்ளோ, முருகனை வழிபறியா உள்ளோ, சக்தியை வழிபறியா உள்ளோ, இந்த சூரியனை வழிபடுறவனும் உள்ளோ, கணபதியை வழிபடுறவனும் உள்ளோ, இந்த மாதிரி எல்லோரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு முருகரை ரெண்டாவது புள்ளியாக சேர்த்து வச்சுருந்தாங்க, ஐயப்பனை மூணாவது புள்ளியாக சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் தத்துவார்த்தமாக சேர்த்து வச்சுன்னு கூட்டமாக இருக்கிறதுக்கான முயற்சி, ஒருமைப்படுத்துறதுக்கானது, அல்லது எல்லா மனிதரும் ஒன்றாகிறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ அதே முருகர் பிரிவினையாக வாக்குறதுக்கான காரணமாக ஆகக்கூடாது. முருகர் என்றவர் வந்து தமிழ் குடும்ப நல்லுலகத்துக்கு எல்லோரும் ஒருங்கிணைத்துக்கு செய்யப்பட்ட தெய்வம். அதை வச்சுன்னு நீங்கள் திரும்ப தமிழர்களே துண்டாடுறதுக்கு, தமிழர்களை இனவாரியாக பிரிக்கிறதுக்கு, தமிழர்களை ஜாதியிலிருந்து ஜாதியை திரும்ப ஜாதிய உணர்வுகளை ஊட்டுறதுக்கு முருகரை நீங்கள் வச்சுக்கிறது வந்து நல்லது இல்லை. எல்லாவற்றுக்குமே கடவுள் தான் முதன்மை அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. ஆனால் அந்த கடவுளை காப்பாற்றுற நிலைக்கு மனிதனோ அல்லது அரசியல் கட்சிகளோ வந்துட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? வழிபாட்டு முறையை அசிங்கப்படுத்த முடியும், கடவுளை அசிங்கப்படுத்த முடியாது. முதல்ல ரெண்டும் தனித்தனியாக புரிஞ்சு வச்சுக்கணும். கடவுள் வேற, கடவுள் வழிபாட்டு முறை வேற. நீங்கள் ஒரு எந்த மதத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தினாலும் அது கடவுள் வழிபாட்டு முறையை தான் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, கடவுளெல்லாம் அசிங்கப்படுத்தலை. கடவுள் வழிபாட்டு முறையை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னா முதல்ல கடவுள் வழிபாட்டு முறைனா என்னென்னு தெரிஞ்சுன்னு அதை காப்பாற்றணும். கடவுள் வழிபாட்டு முறை அப்படின்னு சொன்னால் முருக வழிபாடு நான் என்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். முருக வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னா முருகனை வந்து நேசிக்கணும், அவரை கும்பிடணும், வணங்கணும், அவர் என் குலதெய்வமாக ஏற்றுக்கணும், உங்கள் பிரச்சனைகளை அங்கே போய் சொல்லணும், அங்கே ஏதோ ஒரு சடங்கு வச்சுருப்பாங்க, சுற்றணும் போகணும் அப்படின்ட்டு சடங்காக பண்ணி வச்சுக்கிறாங்க. வேல் வந்து நீங்கள் தூக்கின்னு போனோம்லாம் கிடையாது, வேல் வச்சுன்னு அவர் நின்று நிற்பார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தேடணும். ஏன் மயில் வச்சுக்கிறாரு? ஒரு மயில் மேலே ஒரு மனுஷன் உட்கார முடியுமான்னு சிந்திக்கணும். ஒரு பொம்மை போட்டு ஒரு மேப்பை கொடுத்தா மேப்பை கும்பிட்டுன்னுக்கூடாது, மேப் வழியாக பயணம் செய்யணும். முருகர்ன்றது ஒரு அழகான ஒரு மேப்பு, நல்ல வரைபடம். தேர்ந்த மனிதன் அந்த வரைபடத்தின் மூலமாக இலக்கு அடைஞ்சிருவான். முருகர் அப்படின்னு உடனே பாம்பு ஒன்று வச்சுருப்பான், பாம்பு மேலே மயில் நின்று இருக்கும், மயில் மேலே முருகர் உட்கார்ந்து இருப்பார், கையில் ஒரு வேல் பூச்சி நிற்பார், இன்னொரு பக்கம் கொடி பூச்சி நிற்பார், அந்த கொடியில் சேவல் இருக்கும். மயில் இருக்கும், சேவல் இருக்கும், பாம்பு இருக்கும், இவர் இருப்பார், வேல் இருக்கும். நீங்கள் பாம்பு பூச்சின்னு போங்களேன், ஊரெல்லாம் போய் வேல் வேல் தூக்கின்னு போகிறதுக்கு பதில் பாம்பு பூச்சின்னு தூக்கின்னு போக வேண்டியது தானே. பால் பாம்பு யாத்திரை அப்படின்னு இல்லை மயில் யாத்திரை அப்படின்னு செய்யலாம்ல, இல்லை சேவல் யாத்திரை, ஆளுக்கு ஒரு சேவலை தோல் மேலே உட்கார வச்சுக்கணும், சேவல் யாத்திரை. ஏன்னா வேல் நல்லா இருக்குது அதனால் வேல் யாத்திரை அப்படின்னு நீங்கள் எடுத்துனீங்க. வேல் புரிய அது வந்து வேல் சொல்கிற பொருள் வேற, வேல் சொல்கிற பொருள். சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஆர் நினைக்கிறேன், அவங்க மனுஷனுடைய புத்தி நீட்டாக இருக்கணும், ஆழமா அகண்டு இருக்கணும், ஆழமா கோரமாக இருக்கணும், இதுதான் வந்து வேல் வந்து சொல்லுதுன்னு வந்து சினிமாவில் சொல்லி வச்சுருப்பான். உண்மை அது இல்லை, வேல் ஏதோ ஒன்று சொல்ல வருது, வேல் ஏதோ ஒரு ரகசியத்தை உள்ள தாங்கிருக்குது, மயில் ஏதோ சொல்ல வருது, மயில் ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சுருக்குது, சேவல் ஏதோ சொல்ல வருது ரகசியத்தை வச்சுருக்குது, பாம்பு ஏதோ சொல்ல வருது ரகசியத்தை வச்சுருக்கு. இத்தனையும் அங்கே படமாக வச்சு குருவாக அவரை வச்சு வணங்கும் போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஏன் வச்சான், அது மேலே எப்படி மயில் நிற்கும், பாம்புக்கும் மயிலுக்கும் ஆகாது, மயில் வந்து உணவாக எடுத்து சாப்பிடும் பாம்பை, அது மேலே எப்படி சும்மா நின்றுங்குது, இது சாப்பிட்ருக்க வேண்டியது தானே, சாப்பிடாமல் நின்றுங்குது. நின்னது மட்டும் இல்லாமல்
இந்த மனுஷன் வர அது மேலே உட்காந்துக்கிறான். மயில் மேலே யாரா ஒரு மனுஷன் உட்கார முடியுமா? யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே நிஜமாக போய் மயிலை பாருங்கள், இல்லைன்னா காட்டில் ஜூவில் போய் கூட பாருங்கள். அப்போது அந்த மதம் புரிதலை ஏற்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு அழகான நேர்த்தியான படம் அது. இதில் சிலை வழிபாடு. அப்போ வெறும் வழிபாட்டு ஸ்தலங்கள் அங்கே இருக்கிறதில்ல. அங்கே குரு ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லிக் கொடுப்பார். முதல்ல ஸ்தலங்கள்லாம் கட்டி அதில் குரு இருப்பார், அவர் சொல்லி பின்னாடி என்ன அந்த குருவெல்லாம் தேத்தி விட்டானுங்க சண்டையில். தேத்தி விட்டு வேற யாரெல்லாம் உள்ளே போந்ததுன்னு தேவையில்லாத பாஷையில் பேசி மக்களை குழப்பி, அதாவது பிச்சை எடுத்து பதில் தட்சணை எடுத்துங்கிறேன்னு சொன்னுக்கிறான். வார்த்தையை மாற்றி பிச்சை எடுத்துனுக்கிறான். பிச்சையை தட்சணை அப்படின்னு சொல்லி வாங்கி வாழ்கிறதுக்கு, வாழ வழி இல்லாத சில அடிமுட்டாள்கள் அடி வருடிகள் அந்த இடத்துல உள்ளே போந்துன்னு தமிழ் கடவுளுக்கு அதை முதல்ல செய்யணும். தமிழ் கடவுளுக்கு ஏன்டா தமிழில் நம்ம வந்து மந்திரம் சொல்லக்கூடாது, ஏன் தமிழ் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு முதல்ல அதை செய்யணுமே தவிர வெளியே வந்து வேலை பிடிச்சணும். ஊரை சுற்றினா ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அது இல்லை முருகரை காப்பாற்றுறது, முருக வழிபாட்டை காப்பாற்றுறதும் அது கிடையாது. வழிபாட்டு முறையை நம்ம மாறி வெளியே வந்துட்டோம். ஏன் வந்துட்டோம்னு பாருங்கள். முருகனுக்கான பாட வேண்டிய பாட்டுகள் என்னான்னு பாருங்கள். நொண்டி செந்து, காவடி செந்து, நிறைய பாட்டு முருகனுக்கு பேரில் பாட்டுங்க நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாடுறோமா பாருங்கள், அதெல்லாம் சொல்கிறோமா பாருங்கள், அதை எல்லாருக்கும் போதிக்கிறோமா பாருங்கள். அதெல்லாம் விட்டுவிட்டு சும்மனா வந்து மக்கள் மத்தியில் வந்து, அதுவும் எங்கள் மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்குது, அங்கேருந்து நாங்கள் ஆரம்பித்து இங்கேருந்து போனோம். ஏன் ஒரு வீரசிங்கம்பட்டியில் போய் வந்து இப்போ வேல் காவடி எடுக்க வேண்டியது தானே? அந்த பக்கம் மதுரைக்கு அந்த பக்கம்லாம் கிராமங்கள்லாம் இருக்குது இல்லை, அங்கே போய் காவடித்தான் யார் கேட்க போகிறா? எத்தனை பட்டி தொட்டிங்களாம் அங்கே மக்களே செல் இல்லாமல் இருந்தது, அங்கே போய் செய்ய வேண்டியது தானே? சென்னையில், தண்டையார்பேட்டையில், இங்கேயா போக வேண்டியது தானே? முருகருக்கு அந்த பக்கம் எவ்வளோ கோயிலுங்களாம் இருக்குது, அங்கே போய் காவடி எடுத்தால் யார்னா சொல்ல போகிறாங்க? அந்த பக்கம் மக்கள்லாம் வருவாங்க தானே? அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் பழைப்பாங்கல்ல, மக்கள் போயிட்டு அங்கே போய் ஹோட்டலில் தங்குவான், சாப்பிடுவான், பழைப்பாங்கல்ல? அப்போனா இவங்களுடைய சிந்தனை சமூக முன்னேற்றமோ மக்கள் நலனோ கிடையாது. அரசியல் செல்வாக்கு தாமரையை மலர வைக்கணும் அப்படின்னு. சூரியன் வந்து சுல்லுன்னு சுட்டா தாமரை மலராதான் என்ன? சாதாரணமாக மலர்ந்துடும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கட்சி வளர்க்குறன்ற பேரில் மக்களை வந்து பிரித்தாளாதீங்க, நல்லதில்லை. வன்முறையை தூண்டாதீங்க, ரொம்ப அசிங்கம். டிவியில் பார்க்கும்போது மனம் கசந்து போது ஒரு ஆம்புலன்ஸ் அரை மணி நேரம் போக முடில, இதெல்லாம் நல்லதாக பாருங்களேன். இதெல்லாம் இது அப்படியே பக்தி பண்ண சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஊருக்கு ஒதுக்கு போகிறமா மலை வச்சு மலை மேலே போதான் சொல்லிக்கிறான். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தெய்வ வழிபாடுன்ற பேரில் நடுவில் சாக்கடை கூட போக முடியாத இடத்துல வந்து நின்றுன்னு நான் அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறதுலாம் நியாயம் இல்லை. கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. கடவுளை வச்சு அரசியல் செய்கிறதுங்கிறது சரியான ஒன்றா? இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, முதல்ல அது வந்து தெளிவாக எண்ணும். எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் நம்ம போய் படிக்கணும். ஒவ்வொரு தனிநபருமே இந்திய அரசியல் சட்டத்தில் எனக்கானது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான். நான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருது. எனக்கு பேச்சுரிமை இருக்குது, வாக்குரிமை இருக்குது, நான் என் சுதந்திரமாக வாழ்ந்துக்கலாம். அதில் என்ன டிஸ்டர்ப்டாக இருந்ததுன்னு சொன்னால் காலகாலமாக வந்து சட்டங்களை பொறுத்து மாற்றது தான் சட்டசபை இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இங்கே அதில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12 வயசு இது அப்படியும் ஓட்டு உரிமை இருக்குது சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து அதை திருத்தணும்னா 5 வயசுலேயே அவனுக்கு அறிவு வந்துச்சு, 5 வயசுலேயே கூட ஓட்டு போடலாம், இல்லை 21 வயசில் தான் ஓட்டு போடலாம். இந்த மாதிரி மாற்றிக்கலாம், திருத்திக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் திருத்தின்னு வரலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து மதசார்பற்ற நாடு ஏன் இஷ்டம், என்னுடைய விருப்பம். நான் உருண்டுக்கலாம், கோயிலில் போய் பார்த்துக்கலாம். தனி நபர்னால் அவர் வீட்டில் என்ன வேணால் வந்து படங்கள்லாம் வச்சு வரைஞ்சி கும்பிட்டுக்கலாம். நான் வந்து இந்துவாக இருக்கணும், கிறிஸ்தவனாக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் இந்திய பெருநாட்டில் நான் என்ன வேணால் வழிபாட்டு முறைகளை செஞ்சுக்கலாம். பெருவாரியான மக்கள் பலவிதமான வழிபாட்டோடு சேர்ந்த இந்து மதத்தை பின்பற்றவங்களாக இருக்கிறாங்க. பெருவாரியான மக்கள், இந்த பெருவாரியான மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இவர்கள் இந்துக்களைப் போல வர்ணித்துக் கொள்கிறார்கள். அவங்களாம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் வேறு மொழி வேறு மதத்துக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க, வேறு மதத்தோடலாம் சம்மந்தம்லாம் பண்ணி உறவாடிக்கிறாங்க. தனி லிஸ்ட்டே போட்டு வச்சுக்கிறோம். அதுக்காக யார் யார் அரசியல் பெருமுகங்கள்லாம் யார் யாரெல்லாம் இந்த யாருடைய மகன்லாம் இல்லை யாருடைய மகன்லாம் வந்து வேற்று மதத்தை கல்யாணம் பண்ணினுக்கிறாங்கன்ற ஒரு லிஸ்ட்டே தனியாக எடுத்து கூகுள் ஆண்டவரே சொல்கிறார். நீங்கள் அதை போய் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது இவர்கள் வந்து வேடதாரிகளாக இருக்கிறாங்க, அரசியல் வேடதாரிகள். இவர்கள் வந்து இந்து மதத்தை வந்து எடுத்துன்னு கடவுளின் பேரில் அல்லது தெய்வத்தின் பேரில் ஓட்டு வாங்கணும் அவ்வளோதானே தவிர, இவர்கள் உண்மையான பக்தி உள்ளவர்களோ இல்லை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களோ அல்லது தெய்வ வழிபாட்டு மேலே அசையாத நம்பிக்கை உள்ளவர்களோ கிடையாது. சும்மா மக்களை வந்து வெறியேற்றி நீ வந்து இந்து அப்படின்னு சொல்லி அவனை வந்து அவங்ககிட்ட ஓட்டு பறிக்கிறதுக்கு தானா? ஓட்டு பறிக்கிறதுக்காக வேலை இது தந்திரம். அங்கே பாருன்னு சொல்லிட்டு பிடிக்கிற மாதிரி, காக்கா நீ அழகாகிற அப்படின்னு சொல்லி வடை பிடிக்கிற மாதிரியே தான் நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து வெறும் ஓட்டு அரசியல் மட்டும்தானே தவிர இதில் பக்தியோ இந்து மதத்தை காப்பாற்றணுன்றதோ இந்து மதத்தை யாரும் வரையறுத்து சொல்ல முடியாது. ஒரு எச் ராஜா இந்து மதத்தை தெளிவாக சொல்லுவாரா? ஒரு அர்ஜுன் சம்பத் சொல்கிறார் மாட்டுக்கறி சாப்பிட்றோம் தமிழன் இல்லைன்றாரு. மாட்டுக்கறிக்கும் மொழிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழனே கிடையாது அப்படின்றாரு. தமிழன்லாம் இந்துக்கள் கிடையாது,
முதல்ல அதையும் புரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்கள் தமிழ் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களை கட்டி போய் ஏன்னா அவங்க வேறு மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லி நம்மளை பிரிச்சுட்டு ஓட்டு வாங்குறதே முக்கியமாக நோக்கமாக வச்சுக்கிறாங்களே தவிர இவங்க வந்து கடவுளுக்கோ தெய்வத்துக்கோ வந்து பிரதானமான இடத்த கொடுத்தவங்க இல்லை. ஏன்னா மனித மனிதனுக்கு மனதுக்குள்ளோ கடவுள் மேலே ஒரு பயமும் அச்ச உணர்வும் இருக்குது. வழிபாட்டுங்க மேலே நம்பிக்கை இருக்குது, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. கற்பூரம் கொத்தோம்னா நம்ம பிரச்சனை தீர்ந்துடும், தேங்காய் வச்சா நம்ம தீர்ந்துடும், தீர்த்தம் பழம்லாம் கொத்தோம்னா தீர்ந்துடும், தட்சணை போட்டோம்னா தீர்ந்துடும் அப்படின்லாம் மனிதனுக்கு இந்த நம்பிக்கை காலகாலமாக ஊட்டப்பட்டிருக்கு. இந்த நம்பிக்கையை நான் ஓட்டாக மாற்றுறது எப்படி அப்படின்னு சிந்திச்சு அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த பிஜேபி அப்படின்றது ஒரு மத அரசியல். ஆக்சுவலாக இதை வந்து தேர்தல் ஆணையமே தடை செய்யணும். இப்போ அவங்களுக்கிட்டே அரசியல் அமைப்பு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் அதை தடை செய்யாது. மத சார்பற்ற நாட்டில் மத சார்புள்ள ஒருத்தர் வந்து பிரதமர் மந்திரியாகவும் ஆகி சில மாநிலங்கள் மேலே அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தி அங்கங்கே வன்முறையை தூண்டலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. தமிழகத்தில் என்ன நீங்கள் டக்கரைச்சினாலும் வன்முறையெல்லாம் தோண்ட முடியாது, எவனும் கத்தி எடுத்து சண்டை போட மாட்டான். ஏன்னா நாங்கள் வாய்ஸ் வழியில் வீரர்கள், பேஸ்ட்டு வேஸ்ட்டு விட்டு தூங்கிடுவோம், அப்படியும் விட்டுற முடியாது. நாங்கள் ஓட்டு போடும்போது கூட யாருன்னா யாருன்னா காட்டலாம். ஆனால் பேசியே ஒரு விஷயத்த சமாளிக்க முடியும். வாய்ஸ் வழியில் வீரர்கள்னா அவங்க வீரர்கள் தான், பேசி ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ண முடியும். அச்சியெல்லாம் ஒன்றும் சரி பண்ணு, சாவிச்சுட்டு போய் அவங்ககிட்ட என்னத்த சொல்லி கற்றுக்கொடுக்க முடியும். தம்பி இங்கே வா உட்காரு, உன் பிரச்சனை என்ன, சும்மா என் வேலை வச்சு சுற்றிங்கிற, அது ஒன்றும் ஆபத்தில் முருகனுக்கு கும்பிட்றேன்னா நீட்டாக உங்கள் வீட்டிலேருந்து நீட்டாக அங்கே யாத்திரை போக வேண்டியது தானே, அதுக்கே பேனர் கொடியெல்லாம் கட்டி நெட்டிலலாம் போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சுற்றிங்கிற தேவையில்லன்னு நேராகவே சொல்லிட்டு போயிடலாம். நம்ம என்ன மாதிரி ஆளுநர் நேராக என்ன கூப்பிட்டாங்கன்னா நேராக சொல்லுவோம், தம்பி இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீங்கள் நீட்டாக வேலை தூக்கின முருகருக்கு போங்க அப்படின்னே சொல்லிடலாம். கற்பூர் கூட்டம் அசிமா சொல்லிட்டாங்கன்னா கேஸை போடு, கோர்ட்டுக்கு போ, தப்புன்னு சொல்லு, பேச்சுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு போ, இந்து மதத்துக்கு எதுவாக இல்லை, எந்த மதத்துக்கு எதிராக பேசுறது, இப்படி இப்படி வர கேள்வி கேட்குது. இந்து மதத்துக்கு எவ்வளோ பத்துறாங்க, கிறிஸ்துவ மதத்தை பேசுறது இல்லை அப்படிலாம் கிடையாது. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அழகாக செஞ்சுட்டு போயிடறாங்க. முஸ்லீம் மதத்தில் இருக்கிற அசிங்கங்களை சொல்லிடுறாங்க, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற அசிங்கத்தில் சொல்லிடுறாங்க, இந்து மதத்தில் அப்படின்ட்டு இருக்கிற அசிங்கத்தை சொல்லிடுறாங்க, மனுநீதியை கொளுத்திருக்கிறாங்க. வாழ்ந்து தான் போகிறான் ஒரு மனுஷன், அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் போகிறான். கீழே எங்கேயோ பிறந்து விட்டு வளர்ந்து அவனுக்காக இந்த சமூகத்தில் விடுதலை அடையணுன்றதுக்காக வேண்டி ஜாதியை தூண்டுறதுக்கோ ஜாதியை பாதுகாக்கிறதுக்கோ செய்யலை. அது ஒரு காலகட்டத்தில் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு பண்ணணும்னு தான் போனிடுறாங்க. மண்டல் கமிஷனை திரும்ப வந்து வரையறுத்து திரும்ப வளர்த்தப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் ஏற்ற அளவில் தான் இருக்குது ஜாதிய ஒழிப்பை தவிர நடைமுறையில் அது இல்லை. மொத்தத்தில் இது வந்து வெறும் ஓட்டு அரசியல் தான், தன்னை நிரூபிக்கிறதுக்காகவும் தன்னை தலைவனாக வச்சுக்கணுன்றதுக்காகவும் செய்கிற தந்திரம் மட்டும்தான் வச்சுன்னு யாருக்கோ பாதுகாக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. அது நாம் தான் அதுக்கான வாய்ப்பு தராமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்ம வேலை. என்னால் சொல்ல முடிஞ்சது தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் வேலை.